ഹലോ ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും എന്നോട് മലബാർ സമയത്തേക്ക് വണക്കം. இன்னைக்கு நான் சோயா வச்சு ஒரு மசாலா கறி பண்ண போகிறேன். இது வந்து சப்பாத்தி கூட சாப்பிடக்கூடிய நல்ல ஒரு கறி தான். இது வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்காக நான் வந்து ஒரு 200 கிராம் சோயா வந்து எடுத்திருக்கேன். இந்த சோயா வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற போட்டுடலாம். அதுக்காக தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற போட்டுடலாம். பாருங்க, இப்போ வந்து 20 நிமிஷம் அடித்து இந்த சோயெல்லாம் நல்லா பஃப்பாக அடித்து இனிமேல் நம்ம இந்த சோயை கொஞ்சம் கொஞ்சமாக அது இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இப்போ வந்து எல்லா சோயும் நல்லா ஸ்வீஸ் பண்ணி எடுத்துட்டாங்க. இனிமேல் நம்ம இந்த பெருசான சோயெல்லாம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ பெருசான சோயெல்லாம் நல்லா சின்னதாக கட் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம இதை தண்ணியில் போட்டு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் இனிமேல் இது வந்து குக்கருக்குள்ளே போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடுங்க. இனிமேல் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது வந்து அடி பிடிக்காத இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். நான் இங்கே 1/4 டம்ளர் தண்ணி தான் எடுத்திருக்கேன். அது வந்து இதில் உள்ளில் ஊற்றி நம்ம குக்கரெல்லாம் க்ளோஸ் பண்ணி கரெக்டாக 2 விசில் வரைக்கும் நம்ம இது வேக வச்சிடலாம். ஃப்ளேம் வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. இனிமே நம்ம கறி செஞ்சிடலாம். நான் இங்கே ஒரு கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாக ஊட்டி நம்ம இதுக்குள்ள ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுடலாம். இந்த பெருஞ்சீரகம் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதுக்குள்ள ஒரு வெங்காயம் போட்டுடலாம். நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் தின் ஸ்லைஸஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதோட கலர் மாறது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் மாறிடுச்சு. இனிமேல் நம்ம இதுக்குள்ள 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை வாசனை போத வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இனிமேல் இதுக்குள்ள 2 தக்காளி சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறம் இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகுது வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருங்க. இது நல்லா சாஃப்ட் ஆகுது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த தக்காளியெல்லாம் நல்லா சாஃப்டாக அடித்து இனிமேல் இதுக்குள்ள 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுடலாம். நான் இங்கே காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். இனிமேல் இதுக்குள்ள 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுடலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா போட்டுடலாம். இனிமே இதுக்குள்ள 1/2 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகத்தோட பொடி வந்து சேர்த்துடலாம். லாஸ்ட்டாக வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடுங்க. இப்போ வந்து எல்லா பொடிகளும் சேர்த்துட்டாங்க. இனிமேல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மசாலெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம அந்த வேக வச்ச சோயா எடுத்துடலாம். குக்கரில் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த சோயெல்லாம் நல்லா வெந்துச்சு. இனிமேல் நம்ம இந்த சோயா இந்த மசாலாக்குள்ளே போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அந்த மசாலையும் சோயும் அதுக்குள்ளே வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க.
ஏற்கனவே இந்த சோயா உப்பு போட்டு வேக வச்சனால அவ்வளோ போட தேவையில்லை. உப்பு போட்டதுக்கு அப்புறம் இந்த கறிக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனிமே நம்ம இந்த மசாலா அந்த சோயாக்குள்ளே இறங்குது வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம அதை மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து 2 நிமிஷம் அடித்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இந்த சோயா கறி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் லாஸ்ட்டாக வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இனிமேல் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சோயா கறி ரெடி ஆகிடுச்சு. இந்த கறி வந்து சப்பாத்தியோட கூட நல்லா போகக்கூடிய கறி தான், நல்ல டேஸ்டியான கறி தான். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் ஊர்லன்னா இன்னொரு பேர் இருக்குது, வெஜிடேரியன் பீஃப் கறின்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கரெக்டாக அந்த பீஃப் கறியோட டேஸ்ட் தான் இதோடு இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மேலே இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் புதுசு புதுசாக வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த ரெசிபியில் பார்க்கறது வரைக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம்.